கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள சமட்டிக்குப்பம் கிருஷ்ணம்பாளையத்தைச் சேர்ந்தவர்தான் பாலசுப்பிரமணியன் இவருடைய மனைவிதான் சிவகாமி சுந்தரி வயது நாற்பத்தி மூணு இவருக்கு அஜித்குமார் வயது இருபத்தி நான்கு அருண்குமார் வயது இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில்தான் பாலசுப்பிரமணியன் இறந்து விட்டதால் சிவகாமி சுந்தரி கூலி வேலைக்கு சென்று தனது பிள்ளைகளை வளர்த்து வந்தார் தற்போது அஜித்குமார் மலேசியாவிலும் அருண்குமார் கோவையிலும் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகின்றனர் இதனால் சிவகாமி சுந்தரி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது தான் கடந்த பதினான்காம் தேதி காலை தனது வீட்டின் அருகே இருக்கும் கரும்பு தோட்டத்தில் உள்ள ஒரு பலா மரத்தின் அடியில் சிவகாமி சுந்தரி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது உடல் அருகில் சிறிய டார்ச் லைட் மற்றும் அட்டை விரிப்பு ஆகியவையும் கிடந்தன இது பற்றிய தகவலை அறிந்து வந்த குள்ளஞ்சாவடி போலீசார் சிவகாமி சுந்தரியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தான் சிவகாமி சுந்தரியின் சார்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது செல்போன் எண்ணுக்கு கடைசியாக பேசிய நபர் முறை அவரை தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்றும் ஆகையால் அந்த நபரை பிடித்து விசாரித்தால் உண்மை தெரியவரும் என கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து நேற்று முன்தினம் கடலூர் அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதற்கிடையேதான் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிவகாமி சுந்தரியின் செல்போன் எண்ணுக்கு போன் செய்தவர் குறித்து விசாரித்துள்ளனர் அதில் வடக்கு தெற்கு வடக்குத்து தெற்கு தெருவை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகனான சம்பத் என்கிற ஜெகதீசன் வயது இருபத்தாறு ஆறு என்பது தெரியவந்தது இவர் தற்போது புலியூர் சாகை கிராமத்தில் வசித்து வருகிறார் இதையடுத்து அவரை பிடிக்க போலீசார் விரைந்தனர் ஆனால் வீட்டில் அவர் இல்லை தொடர்ந்து அவரை செல்போன் சிக்னல் மூலம் பார்த்தபோது அருகில் உள்ள இழுப்பை தோப்பு பகுதியில் காண்பித்தது இதையடுத்து போலீசார் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது தோப்பின் உள்ளே பதுங்கியிருந்த சம்பத்தை போலீசார் மடக்கி பிடித்து குள்ளஞ்சாவடி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் அங்கு அவரிடம் விசாரித்த போதுதான் சிவகாமி சுந்தரியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் கொலைக்கானம் காரணம் குறித்து போலீசில் அவர் அளித்த பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால் நான் வீடுகளுக்கு மூங்கில் வேலை அமைத்துக் கொடுக்கும் வேலை செய்து வந்தேன் அந்த வகையில்தான் சிவகாமி சுந்தரியின் வீட்டுக்கும் மூங்கில் வேலை அமைத்துக் கொடுக்கச் சென்றேன் அப்போது எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்தோம் மேலும் அவர் என்னிடம் வீர் வாங்கி வருமாறும் தெரிவிப்பார் நானும் அவரது வீட்டுக்கு வாங்கிச் செல்வேன் பின்னர் இருவரும் சேர்ந்து அதனை குடித்து உல்லாசமாக இருப்போம் இந்நிலையில் எனக்கு திருமணம் செய்து வைக்க எனது குடும்பத்தினர் முடிவு செய்து ஒரு பெண்ணும் பார்த்தனர் இதையடுத்து சிவகாமி சுந்தரியுடன் உள்ள பழக்கத்தை இனி துண்டித்துக் கொள்வது என்கிற முடிவுக்கு வந்தேன் அது பற்றி அவருக்கு போன் செய்து தெரியப்படுத்தினேன் ஆனால் அவரோ அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை பின்னர் அவருக்கு பலமுறை போன் செய்தும் எனது அழைப்பை எடுக்கவில்லை இதையடுத்து நேரில் சென்று சமாதானம் செய்ய முடிவு செய்தேன் அதன்படி நாங்கள் வழக்கமாக சந்திக்கும் அவரது வீட்டின் அருகே உள்ள பலாமரத்தடியில் கடந்த பதிமூன்றாம் தேதி காத்திருந்தேன் அங்கு சிவசாமி சுந்தரியும் வந்தார் நாங்கள் இருவருமே நீண்ட நேரம் பேசினோம் அப்போது எனது திருமணம் தொடர்பாக பேசிய போதுதான் என்னை விட்டுவிட்டு திருமணம் செய்ய கொள்ளப் போகிறாயா என்று சத்தம் போட்டு கேட்டார் இதனால் யாருக்கும் கேட்டுவிடுமோ என்று பயந்து நான் அவரது வாயை போத்தினேன் சிறிது நேரத்திலேயே அவர் மூச்சு திணறி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துவிட்டார் இதையடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த நான் அங்கிருந்து தப்பி இலும்பை தோப்பில் உள்ள உள்ளே சென்று புகுந்து தலைமுறைவாகி இருந்தேன் ஆனால் என்னை போலீசார் எப்படியோ கண்டுபிடித்து விட்டனர் இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து சம்பவத்தை போலீசார் கைது செய்து கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் கொலை செய்யப்பட்டு இருவருக்கு இருக்கும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க